அஞ்சலியை டென்ஷன் ஆக்குன தெலுங்கு டைரக்டர். தெலுங்குல சமந்தா, தமன்னா, அனுஷ்கா, ஸ்ருதி ஹாசன் போன்ற நடிகைகளோட ஆதிக்கம் அதிகமா இருந்ததுனால அவங்கள பின்தள்ளிட்டு அஞ்சலியால முன்னோக்கி போக முடியல. அதனால சில பிரபலம் இல்லாத நடிகர்களோட நடிச்சுக்கிட்டு இருந்த அஞ்சலி ஒரு கட்டத்துல அமெரிக்காவில உள்ள தன்னோட பாய் ஃப்ரெண்டை சந்திக்க போயிட்டு இருந்ததுனால உடம்ப பராமரிக்கிறத மறந்துட்டாங்க. விளைவு உடல் பெருத்து கிட்டத்தட்ட மறைந்த கவர்ச்சி நடிகை சில்க் ஸ்மிதா மாதிரி ஊதி போயிருந்தாங்க. அப்பப்போ ஒரு தெலுங்கு பட டைரக்டர் கிட்ட சான்ஸ் கேட்டு அஞ்சலி போயிருந்தப்போ, உன்னோட தோற்றத்தை பார்த்தா நீ கதாநாயகியா நடிக்கிறதை விட சில்க் ஸ்மிதா மாதிரி கவர்ச்சி ஆட்டக்காரியா நடிக்க முடிவெடுத்தா ஒரு பெரிய ரவுண்டே வரலான்னு சொன்னாராம். இதனால கடுப்பான அஞ்சலி அந்த டைரக்டரை கண்டபடி திட்டி தீத்துட்டு வெளியேறியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெலுங்கு சினிமாவில் இனி நாம சான்ஸ் கேட்கறது முறையல்லன்னு முடிவெடுத்திருக்காங்க. பின்னாடி சில மாதங்களா ஜிம்னாஸ்டிக் பயிற்சி எடுத்து உடல் எடையை குறைச்சிட்டு தமிழில் நடிக்க முயற்சி எடுத்திருக்காங்க. அந்த முயற்சியோட பலனாக தான் இப்போ ஜெயம் ரவியோட நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை அடுத்து சில படங்களில் நடிக்க திரைக்கு பின்னால் தீவிரமான முயற்சிகளில் இறங்கியிருக்காங்க அஞ்சலி.